எல்லா எக்ஸாமும் முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலி நமக்கு நம்மளோட மேக்ஸ் எக்ஸாம் வந்தாச்சு இல்லைங்களா. ஸோ இதுக்கு நமக்கு 4 நாள் டைம் இருக்குது. ஸோ இந்த 4 நாளில் நம்ம எப்படி எஃபெக்டிவாக டைம் யூஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பர்பான மாஸ்டர் பிளானோட தான் நான் வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி யாராக இருந்தாலுமே நம்ம இது வரைக்கும் படிக்கலை அப்படின்னா முன்னாடி போய் ஃப்ரெஷ்ஷாலாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த 11th நம்ம ஹாப்பியாக என் பண்ணணும் இல்லையா. ஸோ லாஸ்ட் எக்ஸாம் நம்ம சூப்பராக பண்ணணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எல்லோரும் ரெடி அப்படின்னா லாஸ்ட் ஒன் நான் பெஸ்ட் ஒன்னாக தான் கொடுப்பேன் அப்படிங்கிறது எல்லோரும் கமெண்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட் ஒன் பெஸ்ட் ஒன்னுன்னு ஓகேவா. சரி ஓகே, இந்த 4 நாளில் என்னெல்லாம் படிக்க போகிறோம், நாங்கள் என்னெல்லாம் சொல்லித்தர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரம், இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே நம்ம படிக்கணும். ஆனால் இதெல்லாம் உட்காந்து இந்த 3 நாளில் நான் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது இது என்னால் படிக்க முடியுமான்னு கேட்டால் டவுட் தான் கரெக்டாக. ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு ஷார்ட்ஸாக கொடுக்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் தியரமாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், ரிசல்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஷார்ட்ஸாக கொடுக்க போகிறோம். ஸோ ஷார்ட்ஸ் பார்க்கும்போதே அதை நீங்கள் படித்து முடிக்க போகிறீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட், இது எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கலாமா, என்ன டைப்புன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா. ஸோ சிலர் வந்து நான் இன்னும் எதுவுமே படிக்கல, எனக்கு பாஸ் பண்ணால் போதும், இல்லை 50-60 வாங்கினா போதும்னு ஒரு கேட்டகரி இருப்பீங்க. இன்னொன்று 75% ஆர் 85% வாங்கினா போதும் அப்படிங்கிற செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக நான் சென்டம் வாங்கணும் அப்படிங்கிற செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ இந்த 3 செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த ஸ்டடி பிளான் செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா எஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயம் என்ன, நாங்கள் நடத்த போகிற லைவ் செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை 50-60 வாங்கணும்னு நினச்சாலோ, லைவ் செஷன் மட்டும் அட்டன் பண்ணாலே டெஃபினட்டாக உங்களால் 50-60% வரைக்கும் வாங்க முடியும். தென் அப்போ நான் 85% வாங்கணும் அப்படின்னா லைவ் செஷன் அண்ட் அது கூட நாங்கள் கொடுக்குற PDF. ஸோ PDFஸில் இருக்க குவஷன்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் 85% கிட்ட வாங்க முடியும். தென் ஜெண்டம் வாங்கணும் அப்படின்னா ஆப்வியஸாக லைவ் செஷன், PDF அண்ட் அது போக கம்பல்சரி குவஷன்ஸ், கிரியேட்டிவ் குவஷன்ஸ் எல்லாம் படித்தா ஆப்வியஸாக நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஷார்ட்ஸில் தியரம், ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு எல்லாம் முடிச்சிட்டோமே, லைவ்ல என்ன படிக்கலாம்னு பார்த்துடலாமா. இன்னைக்கு லைவ் 7:00 டாப் 2 மார்க்ஸ் வால்யூம் 2 நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் நாளைக்கான 22nd வந்துட்டு டாப் 2 மார்க்ஸ் வால்யூம் 1 அண்ட் டாப் 3 மார்க்ஸ் வால்யூம் 2 கவர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 23rd வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 3 மார்க்ஸோட வால்யூம் 1 கொஷின்ஸும் அண்ட் டாப் 5 மார்க்ஸ் வால்யூம் 2 கொஷின்ஸை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஃபைனலாக சண்டே என்னென்ன படிக்க போகிறோம்னா மீதி இருக்க எல்லா 5 மார்க்ஸையும் கவர் பண்ணுறோம், ப்ளஸ் 1 மார்க் டிஸ்கஷனும் நடக்க போகுது. க்ரியேட்டிவ் க்வெஷ்சன்ஸ் அண்ட் கம்பல்சரி க்வெஷ்சன்ஸுக்கும் பார்க்க போகிறோம். இந்த லைவ் கிளாஸஸ்லாம் மறக்காமல் இன்னிலேருந்து லாஸ்ட் டே 24th வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே எவ்வளோ சூப்பராக உங்களோட மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதுன்றதை நீங்களே பார்ப்பீங்க. அண்ட் அதுக்கான ப்ரூஃப் ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட லைவ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க கரெக்டாக. அண்ட் இந்த லாஸ்ட் மினிட், இந்த ரஷ், இந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் 12th பப்ளிக் எக்ஸாம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னா 11th எக்ஸாம் கடைசி எக்ஸாம் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலி ஆயிடாம அடுத்து ஏப்ரல்ல நம்ம 12th பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்ம 100 லேர்னிங் ஆப்ல. சோ நீங்க எல்லாரும் இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க அப்படினா 12th பேட்ச்க்கான டீடைல்ஸ் வேணும் அப்படினா and just send me the 12th batch details அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன எப்பப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு நாங்க கீழே ஷேர் பண்றோம். எஸ், ஸோ ஆல் தி பெஸ்ட். நம்ம இந்த 4 நாளில் 3 நாளில் சூப்பராக படித்து மாஸ் காட்ட போகிறோம் 11th மேக்ஸில். வி ஆர் கோயிங் டு கெட் சென்டம். எஸ், ஆல் தி பெஸ்ட்.